हेलो फ्रेंड्स वेलकम टू कल्पना स्कैमनम इनकी नम्बर चैनल नम्बर रेसिपी पाकपो अब ईवनिंग टी टाइम स्नैक्स रेसिपी पाकपो पाती वह मूँ स्पून एनापो स्ना नम्बर पड़ा अद्क वेणूल पाकल पाती मूँ स्पून एण्तर इत वो नार्मल नम्बर समेल के यूस पड़े एणा अदक मीडियम सैज उलक ना वेग वे मारे मसिच वचर करवपिल कुछ कई मारे कुछ पीछे पटको அதுக்கப்புறம் கோதுமை மாவு பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் கோதுமை மாவு அதாவது இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன் இது வந்து 200 கிராம் நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவுல பண்றேன் உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க மைதா மாவு கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அப்புறம் இது பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்க்கும் கம்மியா எடுத்துர்க்கேன் அப்புறம் பேக்கிங் சோடா பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடாவும் 1/4 டீஸ்பூன்க்கு கம்மியா எடுத்துர்க்கேன் कड़गु वंदु ओरु अरा स्पून मिळगापड़ी वंदु ओरु अरा स्पून गरम मसाला वंदु ओरु काल स्पून इंजी पूंडु पेस्ट पाथींगना ओरु ओरु स्पून पेरंगायम वंदु ओरु काल स्पून एडुत्तिरुक्केन पच्चै मिळगाय वंदु ओरु रेंडु पच्चै मिळगाय इंद मारि कट पण्णि वच्चिरुक्केन इप्पो इंद एडुत्तु वच्चिरुक्कर गोधुमै मावुल इंद बेकिंग सोडा बेकिंग पौडर सेर्त्तुक्कलाम इदु वंदु ऑप्शनल दान उंगलुक्कु वेणुम अप्पडिना नींग सेर्त्तुक्कलाम वेंडा अप्पडिना इदु स्किप पण्णिरलाम उप्पु तेवयान अलवु अदुक्कप्पुरम एन्ना पाथींगना नम्म 3 स्पून एन्ना एडुत्तोम इल्लैया अदुल 1 स्पून एन्ना मट्टुम इदुल विडुरेन इत्तु नल्ला मिक्स पण्णिक्कोंगा தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இத நம்ம பிசைஞ்சிக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம் இல்லையா இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு இது வந்து ஸ்டஃப்பிங் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்குல கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் பொடி உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய் பொடி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க கொத்தமல்லி இருந்ததுனா கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசனையா இருக்கும் நீங்க வேற ஏதாவது மசாலா இதல சேக்கணும் நினைச்சீங்கனா அதுவும் சேர்த்துக்கலாம் இதல कड़गुड़ பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும் இப்போ பெருங்காயம் வந்து இதிலே சேர்த்துலாம் இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங்ல வந்து இத கொட்டிடலாம் இப்போ நம்மளோட ஸ்டஃப்பிங் வந்து இதல ரெடி ஆயிடுச்சு
பத்து நிமிஷம் வந்து இந்த மாவு நல்லா ஊறி இருக்கு இல்லையா. இப்ப இதை எடுத்து நல்லா இந்த மாதிரி நீட்டா இது பண்ணிக்கலாம், ரோல் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸ்ல வந்து இந்த பப்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த உருண்டை எடுத்துக்கலாம். உருட்டி இதில் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் தட்டில் வந்து நான் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இந்த ஸ்டஃபிங் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க, இதை தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம இடுறோம் இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் இடணும். இப்போ இந்த மாதிரி இட்டுட்டோம் இல்லையா, இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங்கை எடுத்து இந்த கார்னரில் வச்சிடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து நான் இது வச்சுருக்கேன், தண்ணி வச்சுருக்கேன் இந்த கப்பில். இந்த மாதிரி ப்ரெஷ் இருந்ததுன்னா இந்த ப்ரெஷ்ஷில் இந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து இந்த உருளைக்கிழங்கு மேலே இப்படி லைட்டாக தேய்ச்சிடுங்க. ஏன்னா நம்ம வந்து இதை ரோல் பண்ணும்போது இந்த தண்ணி போய் நல்லா பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும், உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியில் வராது. இப்படி பிடிச்சிட்டு இதை ஒரே ஒரு சுத்து சுற்றிட்டு இந்த சைடில் எல்லாமும் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வேகும்போது உங்களுக்கு வெளியில் வராமல் இருக்கும் ஸ்டஃபிங். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இதை அப்படியே எடுத்து உங்களுக்கு சௌரியப்படுற இதில் கட் பண்ணுற இதில் எந்த பக்கம் வச்சா உங்களுக்கு சௌரியமாக கட் பண்ண வருமோ அந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பீஸா கட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு கத்தி எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு மெலிஸ் மெலிஸாக இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்து இந்த இதிலெல்லாம் தடவின்றலாம். அப்போ உங்களுக்கு வந்து வெளியில் வராமல் இருக்கும், லேயர் லேயராக இருக்கிறது வெளியில் வராது உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ ஒவ்வொரு இதுவாக எடுத்து இப்படி இந்த பக்கம் வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இங்கே வெளியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே உள்ளே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும், வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி இப்போ இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம பப்ஸ் வந்து அவனில் பண்ண போகிறது கிடையாது, பாண்டிலியில் தான் பண்ண போகிறோம். எந்த தட்டை வந்து நம்ம பாண்டிலியில் வைக்க போகிறோமோ அந்த தட்டில் வந்து இந்த மாதிரி நெய் இல்லை எண்ணெய் ஏதாவது தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்கிற பப்ஸ் எல்லாமே லைனாக இதில் நம்ம வச்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னா இங்கே பப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இதுக்கு மேலே இங்கே வந்து நான் பால் வச்சுருக்கேன். இந்த பாலை வந்து கொஞ்சமாக எடுத்து லைட்டாக இப்படி இது பண்ணிக்கோங்க. பால் அப்படி இல்லைன்னா தண்ணி, உங்களுக்கு எது சௌரியமோ அதை இது பண்ணிக்கலாம். அப்ப மேலாம் உங்களுக்கு காஞ்சி போகாம இருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு துணி போட்டு இதை ஃபுல்லா ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கிச்சன் கிளாத் இருந்ததுன்னா இதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்த பேனில் தான் பண்ண போகிறோம். இந்த பேனில் வந்து நான் மணலோ உப்போ எதுவுமே சேர்க்கலை, ஒரே ஒரு ஸ்டாண்டு மட்டும் வச்சு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை நான் சூடு பண்ணுறேன், ப்ரீஹீட் பண்ணிடுறேன். இதை இப்போது பத்து நிமிஷம் வந்து நம்ம பேனை வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணியாச்சு. ப்ரீஹீட் நான் இந்த இதை அப்படியே வைக்கிறேன். இந்த
வச்சு இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 30ல இருந்து 40 நிமிஷம் அப்படியே சிம்லயே இருக்கட்டும். மூடி வச்சிடுங்க. இதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆயிருக்கு. இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். நடுவில் ஒரு தடவை நான் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து சரியா வேகாம இருந்தது. ஏன்னா கொஞ்சம் வந்து இந்த இடமெல்லாம் கொஞ்சம் மொத்தமா இருக்கு இல்லையா, தடியா இருக்கிறதால வேகறதுக்கு இதுவா இருந்தது. பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்க. 30 நிமிஷம் அப்படின்றது நீங்க 40ல இருந்து 45 நிமிஷம் கூட ஆகும் இது. அதனால கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்ப இதை எடுத்து நம்ம வந்து பிளேட் பண்ணிடலாம். ரெடியானதை எடுத்து இதில் வச்சிடலாம். இதில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மேலே வந்து நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும், கலரும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அப்படியே பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் வந்து நெய் தடவிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் தடவிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். வெறும் 3 ஸ்பூன் எண்ணெயில் இன்னைக்கு நம்ம வந்து பேக்கரி ஸ்டைலில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு பப்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இதிலிருந்து ஒன்று எடுத்து நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம வச்சிருக்கிற ஸ்டஃபிங் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் அது சாப்பிடும்போது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆகியிருக்குன்னு தெரியும். சூடாக இருக்குது, எடுக்க முடியல. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட கல்பனாஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.